எல்லோருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நோய் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. அதிகமான உயிரிழப்பை உண்டு பண்ற நோய்கள்ல ஒண்ணுதான் புற்றுநோய். இப்ப பிறந்த குழந்தைக்கு கூட இந்த புற்றுநோய் வருது. இந்த புற்றுநோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து சொல்ற ஒரு சின்ன முயற்சி தாங்க இது. சென்னை சென்ட்ரல்ல உள்ள சிக்னல்லையும் பஸ் ஸ்டாப்லையும் இந்த விழிப்புணர்வை நாங்க அங்கிருந்த மக்களுக்கு எடுத்து மைம் ஷோ, நாடகம், சாட் ஒர்க் மூலமாக நாங்க சொல்ல நினைச்சதை மக்களுக்கு கொண்டு சேர்த்து அங்கிருந்த மக்களோடு நாங்க பேசும்போது அவங்களோட கருத்துக்களை நாங்க கேட்டோம். அங்கிருந்த பல பேருக்கு புற்றுநோய் தெரியுது, புற்றுநோய் உயிரை கொல்லும்னு தெரியுது. ஆனா புற்றுநோய் ஏன் வருது, எதனால வருது, அது வராம இருக்க என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்களுக்கு சொன்னது மூலமா நாங்களும் புற்றுநோயை பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல தண்ணீர், காற்று, உணவு தருவது மட்டும் நம் கடமை. நோய்கள் இல்லாத சமுதாயத்தை தருவதும் நமது கடமைதான். உதவிசை.